நிலக்கடலை அவியல் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான டிஷ் தான். இதுக்கு ஒரு அரை கிலோ நிலக்கடலை, பச்சை கடலை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இவ்வளவுக்கு தரமான பருப்பு உள்ள நல்ல நிலக்கடலையை எடுத்துக்கோங்க. அப்புறம் தேவைக்கு கொஞ்சம் அதிகமாகவே உப்பு சேர்த்துக்கணும். அப்புறம் தேவையான அளவு தண்ணீர். இப்போது ஒரு குக்கரில் எடுத்து வச்சுருக்கிற நிலக்கடலையை நல்லா க்ளீன் பண்ணி மண் எதுவும் இல்லாமல் அதில் சேர்த்துக்கணும். நிலக்கடலையை சேர்த்ததும் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக உப்பு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் கடலை நல்லா முங்குற அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்புறம் குக்கர் மூடியை போட்டு நல்லா மூடி அடுப்பை ஆன் பண்ணி அடுப்பில் குக்கரை வச்சிட வேண்டியதுதான். குக்கரை வச்சு ஒரு 5 விசில் வர வரைக்கும் நாம் வெயிட் பண்ணணும். குக்கரில் 5 விசில் வந்ததும் கடலை கண்டிப்பாக வந்துடும். அதுக்கப்புறம் குக்கரில் நீராவிலாம் வெளியே போன அப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா கடலை இது போல் நல்லா அவிஞ்சிருக்கும். பாருங்கள் அவிஞ்ச கடலை எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு இதிலிருந்து கடலையை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட வேண்டியதான். பாருங்கள் இது போல் தண்ணியை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இதை உடச்சி நாம் சாப்பிட தொடங்கிடலாம். பாருங்கள் இப்போ உடச்சி காட்டுறேன். ஒரு பீஸை கடலை எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை இப்படியே சாப்பிடலாம், அல்ல சுண்டல் பண்ணி சாப்பிடலாம். இந்த டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாம்.